السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு ஆதாரமற்ற ஒரு தவறான செய்தியை பார்க்க இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இறுதி நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம். சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து கடைசி நபின்னு சொல்றது அது ஏதோ கௌரவ குறையுமா நினைத்து கொண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் முந்தின நபியே ரசூலுல்லாஹ் தான், முத முதல்ல அல்லாஹ் அவங்களை படைச்சு வச்சிருந்தான், நபிகள் நாயகம் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் முந்தி அல்லாஹ் படைச்சு வச்சிருந்தான் என்பது மாதிரியான ஒரு கதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினா, இந்த மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த செய்தி என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிடுறாங்க. இந்த மரத்தை நெருங்க வேணாம்னு அல்லாஹ் சொன்னா அதை மீறி ரெண்டு பேரும் இந்த தப்பை செஞ்சிடறாங்க. செஞ்ச உடனே அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல வருது, கட்டுக்கதையில வருது. எப்படி மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், முகமதுடைய பொருட்டால் நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு. இப்போ தான் முதல் அவர் தான் படைக்கப்பட்டிருக்காரு. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செஞ்சாரோ, அல்லாட்ட என்னை வந்து நான் அந்த பாவத்தை நீ மன்னிக்கணும். எதன் மூலம் மன்னிக்க வேண்டும் என்றால், முகமதுடைய பொருட்டால் நீ வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அது இப்ப உனக்கு எப்படிப்பா முகமது பத்தி உனக்கு என்ன தெரியும், கைப் ஆரம்பித்த முகமது, முகமது என்ற ஒரு ஆளை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் கேட்கிறான். உடனே அவர் அப்படி நான் படைக்கவே இல்லை இது வரைக்கும் அல்லாஹ் சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் என்னை நீ படைச்சீங்கள ஆரம்பத்துல. படைச்ச உடனே கண்ணை முடிச்சு பார்த்தேன், கண்ணை முடிச்சு பார்த்தா அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில வந்து அவர் பேரை எழுதி வைத்திருந்தார். அரசு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முத முதல்ல எல்லாம் படைக்கிறான்ல, படைச்ச உடனே கண்ணை திறந்து பாக்குறானா, அவர் முத முதல்ல அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அரசு தான். அரசுல என்ன எழுதியிருக்குன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு எழுதியிருக்கான். அப்ப உன் பேரோட சேர்த்து இன்னொரு ஆள் பேர் எழுதியிருக்கிறிய, அவர் முக்கியமான ஆளா தானே இருக்கணும் அப்படின்னு நான் அப்பவே ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்ப தப்பு செஞ்சவன என்ன பண்ணிருந்தேன், அவர் பேரை நான் யூஸ் பண்றேன். அதாவது இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை வந்து அப்பவே எல்லாம் காட்டிட்டான் அரசுல, இந்த மாதிரி நீ எழுதி வைத்திருந்தாய், அதனால அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, லம்மா கலத்து நீ எதிக்க, உன்னுடைய கையால் என்னை நீ படைத்து, உன் அபக்த பியம் ரூஹிக்க, உன்னுடைய ரூகை உயிரை எனக்குள்ளே நீ ஊதிய பொழுது, ரஹத்து ரவுஸ் ராசி என் தலையை நான் உயர்த்தி பார்த்தேன், ஐத்து அலா கவாயுமில் அரிசி, அரசுடைய தூண்கள் மீது எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது, அதனால ரொம்ப விருப்பமானவர் தானே எழுதுவே என்று நினைத்துக் கொண்டு நான் ஒரு அவர் பெயரால மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் சொன்னானா, உன்னை நான் மன்னித்து விட்டேன், சரியான ஆளை பிடிச்சு கேட்டுட்டேன், சும்மா பாவத்தை மன்னிக்க கேட்டேன்னு மன்னிச்சிருக்க மாட்டேன், பயங்கரமான ஒரு ஆளை பிடிச்சு நினைச்சிட்டேனே, பாவ மன்னிப்பு கேட்டதுனால நான் உன்னை மன்னிச்சுட்டேன். அதனால வந்து ஆதம் இன்னகுல் அகமுல் ஹல்கி இல்லையே, அவர் தான் அந்த என்னுடைய படைப்புல எனக்கு ரொம்ப விருப்பமானவர், உதுனி ஹக்கி அவருடைய பொருட்டால் என்னிடத்தில் நீ பிரார்த்தனை செய், அதனால இப்ப கது கபர்த்துலக்க நான் உன்னை மன்னித்து விட்டேன், லவ்லா முஹம்மதும் மா ஹலக்துக, முகமதுன்னு ஒருத்தர் இல்லாட்டி உன்னை நான் படைச்சிருக்க மாட்டேன். உன்னை படைச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா, அவரை படைக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னையே படைச்சனே தவிர, உன்னையே படைக்கணும்னு ஒரு முக்கியத்துவம் கிடையாது, அவ்வளவு முக்கியமான ஆள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து எடுத்து அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி. இது எங்க இருக்கிறது என்று கேட்டால், ஹாக்கிம் என்ற அறிஞர் முஸ்தத்ரக் என்ற நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த ஹாக்கிம் என்ற நூல்லையும் இது பதிவாயிருக்கிறது. பைஹக்கிங்கிறவங்க தலாயிலும் நுபுவாண்டு ஒரு கிதாபில் இருக்கிறாங்க, அந்த கிதாபிலையும் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. மோஜமுல் அவுசத் என்ற தபரானி அவர்களுடைய நூல் இருக்கிறது, அதுலயும் இந்த மூணு நூல்ல இது பதிவாயிருக்கிறது. இந்த சம்பவம் எதுல எல்லாம் இருக்குதுன்னு கேட்டா, ஹாக்கிம்ங்கிற நூல்ல இருக்கிறது, பைஹக்கியுடைய தலாயிலும் நுபுவாங்கிற நூல்ல இருக்கிறது, தபரானி அவர்களுடைய அவுசத் என்ற நூலில் இருக்கிறது. இந்த செய்தியை வைத்துக் கொண்டுதான்
சில பேர் இந்த அஜித்துமார்லாம் பயன் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? முகமதே நீ இல்லாவிட்டால் நான் உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான், அல்லாவே ரசூலுல்லா பார்த்து சொன்னான் என்றெல்லாம் அதை பயன் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சீரா புராணம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களா இருந்தா காலேஜில் படிச்சிருந்தா, அதுல அவர் கூட அந்த சீரா புராணத்தில் என்ன சொல்வாரு, கலைமறை முகமதென்னும் அந்த முதல்ல கடவுள் வாழ்த்து வரும்ல அந்த இறைவனை புகழ்றது ஸ்டார்டிங்லே கொண்டு வந்துருவாரு. எப்படி கொண்டு வருவார்னு கேட்டா, கலைமறை முகமது என்னும் காரணம் இல்லையாகில், இந்த முகமதுங்கிறவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா உலகு, உலகம்னா உலகம், வீண்னா வானம், இரவினா சூரியன், திங்கள்னா சந்திரன், இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன் சொன்னா, நீ மட்டும் இந்த முகமது மாத்திரம் இல்லையானால் உலகு வின் இரவி திங்கள் ஒளிர் உடுக்கணம் அது வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் விண்மீன்கள் சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் வானவர் முதலாய் உண்மை நிலையுற படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானே அப்படின்னு படிப்பார் அவர். அப்ப இந்த முகமது மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், இந்த உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன், ஆகாயத்தை படைச்சிருக்க மாட்டேன், சூரியனை படைச்சிருக்க மாட்டேன், சந்திரனை படைச்சிருக்க மாட்டேன், நட்சத்திரங்களை படைச்சிருக்க மாட்டேன், சொர்க்கத்தை படைச்சிருக்க மாட்டேன், மலையை படைச்சிருக்க மாட்டேன், கடலை படைச்சிருக்க மாட்டேன், நதியை படைச்சிருக்க மாட்டேன், பாதாளத்தை படைச்சிருக்க மாட்டேன், வானவர்கள் மலக்குகளை கூட படைச்சிருக்க மாட்டேன், உன்னையுமே படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்று இந்த சீரா புராணத்தில் கூட அவர் விட்டு அடிப்பார். அதுக்கெல்லாம் இதுக்காக காரணம், அதுக்கெல்லாம் அடிப்படையா இருந்தது என்னன்னு கேட்டா இந்த ஹாக்கிமில் இருக்கிற இந்த சம்பவமும், அதே மாதிரி தபுரானியில் இருக்கிற சம்பவமும், பைஹக்கியுடைய தலாயில் நுபுவாவில் இருக்கிற சம்பவம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. இந்த சம்பவம் சரியா, இப்படி ஒண்ணு நடந்திருக்க முடியுமா, இது மார்க்க அடிப்படையில் சரியான செய்திதானான்னு நீங்க ஆராய்ச்சி பண்றதா இருந்தா ரெண்டு மூணு கோணத்தில் நீங்க இதை அலசலாம், இது தவறு என்பதற்கு பல கோணங்கள் நீங்க ஆய்வு பண்ணலாம். அது ஒரு ரெண்டு மூணு அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, அப்பதான் இது மன்னிப்பு கேட்கிறாங்க. தப்பு செஞ்சது தான் யா அல்லாஹ் என்னை மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? முகமது பொருட்டால் மன்னிக்கணும், முகமதுக்காக என்னை மன்னிச்சுதான் ஆகணும்னு அவர் கேட்கிறார். அப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்ததை பற்றி திருமலை குர்ஆனை நீங்க எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா ரெண்டு இடத்தில் அல்லாஹ் அதை பத்தி குறிப்பிடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி மன்னிச்சான், அவர் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் மன்னிப்பு பெற்றாரு, எப்படி மன்னிப்பு கேட்பது என்பது அவரா கண்டுபிடித்துக் கொண்டாரா, அது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா, இந்த விவரங்கள் எல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்படுது? இரண்டாவது அத்தியாயம் பக்ராவுல 37வது வசனத்தை எடுங்க. அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் புறத்திலிருந்து பெற்றுக்கொண்டார், கற்றுக்கொண்டார் களிமாத்தின் சில வாக்கியங்களை சில சொற்றொடர்களை இறைவன் புறத்திலிருந்து கற்றுக்கொண்டார், எனவே அதற்காக அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான், அவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு இரண்டாவது சூராவுல 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அப்பதான் உலகத்துல முதல் பாவமே நடக்கிறது, முதல் மனிதர் அவர் தான், உலகத்தில் நடந்த முதல் பாவமும் அதுதான். அந்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறது என்பது கூட அவருக்கு தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன பண்றான் கேட்டா, என்னிடத்துல நீ இப்படித்தான் மன்னிப்பு கேட்கணும்னு அவன் சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தானா, இந்த வசனத்துல சொல்றான், இரண்டாவது அத்தியாயத்துல 37வது வசனத்துல சொல்றான், எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிறதை நானே உனக்கு சொல்லித்தரேன் கேட்டுக்க அப்படின்னு சில வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த வார்த்தையை சொல்லித்தான் அவர் மன்னிப்பு கேட்டார், அதனாலதான் நான் மன்னிச்சேன் அப்படின்னு 2:37 சொல்லுது. அந்த வார்த்தை என்னன்னு இதுல இல்ல, அதே நேரத்தில் வந்து அந்த வார்த்தை என்ன என்பதை வேற ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். முதல் இந்த 2:37 என்ன சொல்றான்னு கேட்டா, அவர் பாவ மன்னிப்பு இந்த சம்பவத்தின்படி நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவரா கண்டுபிடிச்சிருக்கிறார் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பதை. இந்த கதையில உள்ளபடி பாத்தீங்கன்னா அவரை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு, முதல்ல எழுதுறத பாத்துறாரு, முகமது பேர் இருக்குது, அப்போ ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறாரு, பாவத்தை செய்யறாரு, மன்னிப்பு நம்ம இதை சொல்லி கேட்போம், முகமது ஒரு பேர் இருந்துச்சுல அப்படின்னு கேட்கிறார். இந்த சம்பவத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னு ஆகுது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண விடலாம், தப்பு செஞ்சுட்டாரா, இதை சொல்லி நீ மன்னிப்பு கேள் என்று நான் தான் கத்து கொடுத்தேன் அப்படிங்கிறான். என்ன கத்து கொடுத்தான்? அது 7வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல இருக்கிறது. என்ன கற்றுக் கொடுத்தாண்டு? சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாண்டு 2:37 இருக்குது. 7:23 என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த வார்த்தை என்னங்கிறது இருக்கிறது. காலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், ஆதமும் சொன்னார் ஹவாவும் சொன்னார். என்ன சொன்னார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவா,
லலம்னா அம்புசனா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் இல்லம் தகுபீர் லனா எங்களை நீ மன்னிக்கவில்லையானால் ஓ தரஹம்னா எங்களுக்கு நீ அருள் புரியவில்லையானால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் சேர்ந்து விடுவோம் அதனால் நீ தான் எங்களை மன்னிச்சாகணும் இதை சொன்னார்கள் மன்னிச்சுட்டு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னன்னு குர்ஆன்ல இருக்குது அது என்ன வார்த்தை தங்களுடைய தப்புக்காக வந்து உருகி கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்ட வந்து கேக்குறாங்க நீ உன்னை விட்டா நாங்க யார்ட்ட போய் கேட்போம் நாங்க அநியாயம் பண்ணிட்டோம் நீ மன்னிக்கல நீ அருள் புரியலன்னா எங்க கதி அவ்வளவுதான் அதனால எப்படியாவது மன்னிச்சிடலான்னு கெஞ்சினாங்க இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்னு வருது அப்ப அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கேட்பதற்காக எதை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறானோ அதுக்கும் இதுக்கும் நேர் மோதல் முரணா இருக்குது இதுல அந்த மாதிரி ஒரு அர்த்தமே இல்லை என்னமோ ஒரு அசால்ட்டு அவருக்காக என்ன மன்னிச்சிரு இவர் செஞ்ச தப்புக்கு அழுத மாதிரியும் காணாம் கவலைப்பட்ட மாதிரியும் காணாம் ஏன்ப்ப முகமது ஏற்பாடு நல்லா கேட்கணும் முக்கியமான தான் நீ எழுதிச்சுக்கிறீங்களா அப்படின்னு இவர் அல்லாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்லி கேட்டனால மன்னிச்சு இருக்கே தவிர இவர் கவலைப்பட்டு அழுது புலம்பி வருத்தப்பட்டதாக ஒண்ணுமே இல்லை அப்ப அல்லாஹுதான் பாவ மன்னிப்புக்குரிய வார்த்தையை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் சொல்றான் அவரா கண்டுபிடிச்சுக்கிட்டாரு என்று இந்த சம்பவம் சொல்லுகிறது இப்ப பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையை சொல்றாங்களே இது கட்டுக்கதை என்பது இந்த குர்ஆனுடைய சான்றிலிருந்து தெளிவாகிறது இதனால மட்டும் கட்டுக்கதை நம்ம சொல்லல இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கு என்ன சான்றுன்னு கேட்டா அதுல அல்லாஹ் என்ன சொன்னதாக வருகிறது பாத்தீங்களா முகம்மது இல்லை என்று சொன்னா உன்னைய கூட நான் படைச்சிருக்க மாட்டேன் உன்னைய படைச்சது காரணமே யாருதான் முகம்மது தான் அப்படின்னு நல்லா சொல்றான் ஆனா திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா இந்த மொத்த உலகமும் மனித குலம் படைக்கப்பட்டது சூரியன் சந்திரன் எல்லாம் படைக்கப்பட்டது ஒரு ஆள்கா வேண்டியா அவங்களுக்காக தானா அதான் அல்லாஹ்வுடைய நோக்கமா அதை நீங்க புரட்டி பாத்தீங்க என்று சொன்னா இல்லைன்னு நல்லா சொல்றான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சது வந்து முகமது சல்லா அலிசத்துக்காக படைக்கவே இல்லை உங்களுக்கு எனக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கான் ஒவ்வொரு மனிதனுக்கும் படைச்சிருக்கான் இந்த உலகம் படைத்தது எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா புகழ் நதி கலக்கலக்கும் மாபில்லாதது ஜமியா பூமியில் உள்ள அனைத்தையும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது எங்க இருக்குது இரண்டாவது சூராவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதுல உள்ள எல்லாமே உங்களுக்கு அனைவருக்கும் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி கால்நடைகளை படைச்சது உங்க நன்மைக்குங்கிறான் அவன உயிரினங்களை வானங்களை பூமியை படைச்சது மலையை இறக்குறது கனிகளை உற்பத்தி ஆகிறது கடல்ல நீங்கள் பிரயாணம் செய்யறது என்னென்ன பாக்கியங்கள் இருக்குதோ எல்லாமே உங்க அத்தனை பேருக்கும் படைச்சேன் நல்லா சொல்றானே தவிர அவங்களுக்காக படைச்சேன் என்று செய்யல அல்லாஹ் வந்து சொல்லவே இல்லை அப்ப முகமது இல்லாவிட்டால் இதெல்லாம் படைச்சிருக்க மாட்டேன் அவருக்காகத்தான் படைச்சேன் என்று இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது இந்த கட்டுக்கதையில ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்டது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம எல்லாரும் அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்கு படைச்சேன் நல்லா சொல்லி காட்டுறான் இதை நீங்க பாக்கலாம் அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவங்களுக்காகத்தான் படைச்சதா வச்சுக்கிறோமே அப்படி வச்சு இருந்தா அதை சிந்திச்சு பாரு இது சிந்தி நம்மள்ட கேட்கலாம் குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா வானங்களை படைத்தது பற்றி சிந்திச்சு பாத்தியா பூமி படைக்கப்பட்டதை பற்றி சிந்திச்சியா சூரியன் படைக்கப்பட்டது சிந்திச்சு பார்த்திருக்கிறியா காலங்கள் எப்படி மாறி வருது என்று சிந்திச்சு பார்த்திருக்கிறியா மழை எப்படி பெய்யுது என்று சிந்திச்சு பார்த்திருக்கிறியா இப்படின்னு நம்மளை சிந்திக்க சொல்றான் சிந்திக்க சொல்றான் நமக்கு படைச்சதுனால சிந்திக்க சொல்றான் இந்த வானங்களை நம்ம சிந்திக்கணும் என்பதற்கு தான் எல்லாம் படைச்சேங்கிறான் பூமியை எல்லாம் படைத்தது நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி மனித குலத்திற்காக வேண்டி அப்ப டோட்டல் மனித குலத்திற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் படைக்கப்பட்டிருக்கே தவிர ஒரு ஆளுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஆளுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை எவ்வளவு இடத்துல இருக்குது 264 சொல்றான் வானங்களை படைச்சது பூமியை படைச்சது இரவு பகல் மாறி மாறி வருவது கப்பல்கள் கடல்ல செல்வது வானிலிருந்து மழை இறங்குறது அதற்கு பிறகு தானியங்கள் எல்லாம் முளைக்கிறது காற்றுகள் மாறி மாறி வீச செய்வது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில வந்து மேகங்கள் அப்படியே சூழ்கொண்டு நிற்பது இது எல்லாமே சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக அப்படின்ட்டு 264 சொல்லி காட்டுறான் இதே மாதிரியான கருத்தன் 390 சொல்றான் அறிவுடைய மக்களுக்கு இதெல்லாம் பாடம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு படிச்சிருக்காங்கண்ணா எல்லாத்தையும் பாரு சூரிய சந்திரன் உனக்கு படிச்சதுப்பா நீ சிந்திக்கிறதா படைச்சது 390 சொல்றான் அதே மாதிரி 391 சொல்றான் 10:5 சொல்றான் 10:6 சொல்றான் 30வது சூராவில் 8வது வசனத்தில் சொல்றான் 30வது அத்தியாயத்தில் 21 சொல்றான் 22 இருக்கிறது 65வது சூரா 12 38வது சூரா 27 என்ன வரும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் அவன் படைத்தது எல்லாம் ஒன்னா பட்டியல் போட்டு மனித குலத்தாரை சிந்திக்க மாட்டீங்களா உலகம் படைச்சு வச்சுக்கிறேனே
இது பார்த்துட்டாவது நீ வணங்க மாட்டீங்களா? என்னை வணங்கிறதுக்கு தானே இதெல்லாம் படைச்சு வச்சுக்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டாவது நீ என்ன நம்பணுங்கிறதுக்கு தானே படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அனைவருடைய சிந்தனையும் தூண்டுவதற்கு இதை படைச்சேன்னு சொல்றான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு நபருக்காகத்தான் இதை படைச்சது, அவருக்காக வேண்டியது படைச்சதை தவிர வேற நம்மளுக்காகவே ஒரு யாருக்காக வேண்டிய படைச்சது இல்லை. இதுவும் மாற்றமாயி போச்சு. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன இவங்களுடைய வாதப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த உலகத்தை படைச்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குங்கிறாங்க. என்ன நோக்கம், முகமதுன்னு ஒரு ஆளை உலகத்தை கொண்டு வரணும், அதுக்கு தான் புட்டையும் படைச்சது. இந்த சூரியனை படைச்சது சந்திரனை இவ்வளவு வேலையும் நடக்கிறது எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா, முகமதுன்னு ஒரு ஆள் இந்த உலகத்தில் பிறந்த ஆகணும், அந்த ஒரு வேலைக்காகத்தான் நான் புட்டையும் படைச்சேன்னு சொல்லி இந்த கதையில் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, கலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஆக சொன்னாமலா, வாழ்வு மரணம் எல்லாத்தையும் நான் படைச்சது எதுக்குன்னு கேட்டா, நல்ல அமல் செய்யறது யாரு சோதிக்கிறதுக்காக அப்படின்னு நல்லா சொல்றான். அதே மாதிரி வந்து என்ன சொல்றான்னு கேட்டா, வானங்களை பூமி ஆறு நாள்ல படைச்சான், எதுக்கு படைச்சான்னு கேட்டா, எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஆக சொன்னாமலா, அழகான அமல் செய்வது யார் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் படைத்தான். 11:7 சொல்லி காட்டுறான், ஜிங்களையும் மனிதனையும் நான் ஏன் படைத்திருக்கிறேன் என்றால், என்னை வணங்குறதுக்கு படைச்சேங்கிறான். உங்களை படைச்சது ஜின்ன படைச்சதுலாம் காரணம் என்ன, நீங்க எல்லாரும் அல்லாஹ் வணங்கணுங்கிறதுக்கு படைச்சேங்கிறான். அப்ப நம்மளை எல்லாம் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த கட்டுக்கதை பிரகாரம் நம்மளை படைச்சதுக்கு நோக்கமே கிடையாது, நம்மளை படைச்சது அல்லாவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, நம்மளை படைக்கணும்னு அல்லாஹ் நினைக்க கூட இல்லை, முகமது படைக்கணும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் நான் படைச்சு விட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கட்டி விட்டுருக்கிறாங்களே, இது ஏராளமான வசனங்களோட மோதக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 14:19 எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான், நீங்க வந்து ஒழுங்கா நடக்கலன்னா உங்களை அழிச்சிட்டு வேற ஒரு இனத்தையே கொண்டு வந்துருவாங்க. அப்படின்னா அந்த இனம் முகமதுடைய வாரிசா இருக்காதுல்ல, அந்த மனித இனமா இருக்காது இல்லையா, நீங்கள் ஒழுங்கா நடக்கவில்லையானால் இங்கும் ஜதி புதியதொரு படைப்பை நான் கொண்டு வந்துடுவேன், நீ ஒழுங்கா நடக்கணுங்கிறது தான் படைச்சு வச்சிருக்கிறேன், நீ நடக்கலன்னா காலி விட்டு வேற ஒரு இடத்தை படிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்வதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் நல்லவனா நடக்கணும், இறைவனுக்கு பயந்து நடக்கணும் என்பதற்குத்தான் நல்லா படைச்சானே தவிர, ஒரு முகமது சல்லாஸ் அந்த உலகத்தில் உற்பத்தி ஆக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய சக்திகள் எல்லாம் பண்ணல. அந்த கதையை அது சொல்லுகிறது 35:16 எல்லாம் என்ன சொல்றாங்க, அல்லா நாடினால் உங்களை அழைத்து அழித்து விட்டு வேற ஒரு படைப்பை படைத்து விடுவான். இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன எதுக்கு இதை சொல்றோம் கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஒவ்வொரு எறும்பா இருந்தாலும் ஈயா இருந்தாலும் அது அதை ஒரு நோக்கத்திற்கு பயன்படுத்திருக்கான தவிர, அல்லாஹ் வந்து வேண்டாத வேலையை செய்யறவங்க இல்ல. முதல்ல யோசிச்சு பார்க்கணும், நம்மளே ஒரு விஷயத்த படைக்க நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய நோக்கம் ரசூலுல்லாஹ் படைக்கிறதான்னு வைங்க, அதுக்காக வேண்டி இத்தனை லட்சம் லட்சம் வருஷம் காத்துட்டு இருக்கணுமா, படைக்கும் போது அவர் படைச்சு விட்டுக்க வேண்டியான, அவங்கள படைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம்னு சொன்னா, நம்மளுக்கு இது இதை உண்டாக்குறது தான் நோக்கம்னு வைங்களே, இது நேரடி உண்டாகிட்டு போயிருவோம்ல, இது உண்டாக்குறது தான் நோக்கம்னா என்ன பண்ணிடுவோம், மரத்தை வாங்குவோம், என்ன செய்வோம், இதை உண்டாக்கிட்டு போயிடுவோம், இப்படித்தான் நம்ம செய்வோம். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, இதுக்கு இதை இதை உண்டாக்குறதுக்காக வேண்டி ஒரு இடத்த வாங்கினானா, அந்த இடத்த வாங்கி ஒரு விதையை போட்டானா, அதுல தண்ணி ஊத்துனானா, அதுல ஒரு குறிப்பிட்ட மரத்தை வளர்த்தானா, அந்த மரம் பெருசா வந்துச்சான், அதுக்கு பிறகு அடுத்து செஞ்சான்னு சொன்னா, அட இதை செய்யறதா இருந்தா இப்படி என்ன செய்வ, இந்த போடியும் செய்ய நீ விரும்பணும் என்று சொன்னா, நிலம் வாங்கி பயிரிட்டு மரத்தை வளர்த்து அப்புறம் அறுத்து செய்வியா, இப்ப கடையில மரத்தை செஞ்சு போய்வியா, நம்ம எப்படி செய்வோம் காரியத்தை, அப்படித்தானே செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகுண்டு ஆயிரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய ஒரே நோக்கம் என்று சொன்னால், அதுக்கே ஆரம்ப முதல்ல படைக்கணும், எடுத்தவனே முதல் ஆளா ரசூல்லா படைச்சிட வேண்டியது, புரிஞ்சு வச்சுக்காத, உன்னை படைக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை படைச்சு விட்டேன், முடிஞ்சு வச்சு கதைன்னு விட்ற வேண்டியதானே. சரி, இப்ப ரசூல்லா உட்காந்து எல்லாம் படைச்சேங்கிறான், ரசூல்லா வர்ற வரைக்கும் ஓகே, ஆதம படைச்சது ஓகே, சரி அவர் அந்த வழியில வர வேண்டி இருக்கிறது, அவர் மகன் அவர் மகன் அவர் மகன் வரைக்கும் ஓகே, ரசூல்லா பிறந்துட்டாங்கல்ல அப்புறம் நம்ம எல்லாம் இருக்கு, யாருக்காக படைக்க நினைச்சாலும் அவர் வந்து விட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வேஸ்டாப்பா, நம்ம ஏன் 14 இருந்துட்டு இருக்கோம், மனித குலம் இருக்கணும், முகமதுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, சரி அவர் வர்ற வரைக்குமாவது ஒத்துக்க, ஏன்னா அவர் அந்த முதுகத்தன்ல இருந்துகிட்டே இருக்கிறார், ஆதமுல இருந்து அவருடைய வழித்தொண்டு வழித்தொண்டா இருந்துகிட்டே இருக்கிறார், வரணும் பிறக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்ல ரொம்ப டைம் எடுத்தான்னு வச்சுக்கிறோம். 570 ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்கல்ல, 63 மூத்தா போயிட்டாங்கல்ல, இப்ப எல்லாம் என்ன பண்ணிருக்கனே, சரி நம்ம யாருக்கா படைச்சோமோ அவர் வந்துட்டாரு, அவருடைய ஹயாத்தை முடிச்சு விட்டோம், இனிமே இதெல்லாம் வேஸ்ட், நம்ம யாருக்கா படைச்சேன்னு நினைச்சோமோ அது முடிஞ்சு போச்சா, காலி பண்ணிட வேண்டியதானுங்க, அதனை செய்யணும். அப்ப அல்ல என்ன பண்ணிருக்கனே, ரசூலுல்லாஹ் மூத்தா போன அன்னைக்கு உலகத்துல அடிச்சு
அன்னைக்கு சூர ஊதி போங்கடா எல்லாம் காலி நான் யார படைக்க நினைச்சனோ அவரை படைச்சு விட்டேன் அவர் அழிஞ்ச பிறகு நீங்க எல்லாம் இருக்க தேவையில்லை அப்படி செஞ்சிருக்கணும் இல்ல அவங்களுக்காக தான் உலகத்தை எல்லாம் படைச்சான்னு சொன்னா நம்மளே எதுக்கு படைச்சு வச்சுக்கிறேன் அவங்க தான் வந்துட்டு போயிட்டாங்களே இந்த முன்னோர் அவங்க வரப்போறாங்களே இல்லாட்டி நமக்கு பிறகு அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தாலே விளங்குது இது ஒரு கிறுக்குத்தனமான சித்தாந்தம் அல்லாஹ் வந்து எல்லாரையும் வந்து மனிதர்களையும் நல்லவர்கள் ஆக்கணும் ஒழுங்கா நடக்கணும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போயிடக்கூடாது தன்னை வணங்கக்கூடிய ஒரு இனம் உலகத்துல இருந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வந்து அல்லாஹ் படைக்கிறேன்னு சொன்னானே தவிர முகமது படைக்க போறதுக்காக வேண்டி படைக்கிறேன் அல்லாஹ் சொல்லவும் இல்லை அப்படி ஒரு மெசேஜ் இருக்கவும் இல்லை அப்ப இந்த அடிப்படை தப்பா இருக்கு இந்த கதையில வந்து ரெண்டாவது தப்பு முதல் தப்பு அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கேட்டதற்கான வார்த்தையை கற்றுத்தர்றான் அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கும் நேர் முரணாக இருக்கிற சம்பந்தம் இல்லாம இருக்கிறது அதனால கட்டுக்கது இரண்டாவது அல்லாஹ் என்ன சொன்னதா வருதுன்னு கேட்டா உன்னைய படைக்கலன்னா உலகத்தை எதுவுமே படைச்சிருக்க மாட்டேன் உனக்கு அவர் ஆதம படைக்க முகமது படைக்கலன்னா உன்னைய கூட படைச்சிருக்க மாட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னதாக கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்ல முகமது ஸல்லல்லாஹுக்காக படைக்கலன்னு சொல்ல போனா அவங்க என்னத்தை அப்படி அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க அந்த உலகத்துல யாருக்காக அல்லாஹ் படைச்ச நம்மளே ஒரு புது மாப்பிள்ளைக்கு அவன் விருந்து தயார் பண்றோம் புது மாப்பிள்ளைக்கான விருந்து தயார் பண்றோம்ங்களா அந்த தயார் பண்ணோம்னா என்ன செய்வோம் மத்தவங்க முன்னாடி வரவங்களாம் கொடுக்க மாட்டோம் வீட்டுல மருமகங்க மருமகன் வந்திருக்காரு மருமகனுக்காக விருந்து ரெடி பண்றீங்க அதை ஒட்டிக்கிட்டு கூட கூட 10 பேர் திங்கலாம் ஆனா பிரதானமா யாரு கிடைச்சா அவனு அவரு தானே கிடைக்கணும் அவரு தான் விசேஷமா உள்ளது அவரு தான் கிடைக்கணும் ஈரலு மூளைகள் எல்லாம் அவரு தான் கிடைக்கணும் அதோட சேர்ந்து மத்தவங்களுக்கு கிடைக்கணும் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காகத்தான் அம்புட்டையும் படைச்சங்கும் போது மற்ற யாரும் அனுபவிச்சதோட அவர் கூட அனுபவிக்க விட்டுருக்கணும் மத்தவங்க சைட்ல சாப்பிட்டு தொலைஞ்சிருப்போங்கடா நீ சாம்பார் ஊத்தி தாச்சா ஊத்திட்டு போ இந்த பிரதானம் அவருக்கு வச்சுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் அவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நடப்பீங்க அவருக்கு தான் அது விருந்த தயார் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான விருந்தாளிக்காக வேண்டி விருந்த ரெடி பண்றீங்கன்னு சொன்னா அந்த பிரதானமான சரக்கு எல்லாம் யாருக்கு சேரணும் அவருக்கு சேரணும் மற்றவங்களுக்கு எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் மிச்சம் தான் கொடுப்பீங்க அப்படியே முன்னாடி கொடுக்கறதா இருந்தா கூட என்ன செய்வீங்க ஒரு சாதாரண சாப்பாடுகளை கொடுத்துட்டு தனியா அவருக்கு வந்து எடுத்து வச்சிருவீங்க மாப்பிள்ள வரும்போது மட்டும் என்ன செய்வீங்க அவருக்கு கொடுப்பீங்க தானே மெத்தடு அப்ப யாருக்காக அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைச்சான்னு சொல்லப்படும் இந்த கதையில ரசூல் ஸல்லல்லாஹு வேண்டி அவங்களுக்காகத்தான் படைத்தான் என்று சொல்ற அவர் தான் உலகத்திலே கொஞ்சமா திண்டவர் உலக மக்கள்லயே அவருக்கு தான் படைக்கப்படவே இல்லை அவர் என்ன சாப்பிட்டாரு அவர் என்ன அணிந்தாரு எங்க குடியிருந்தார்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோமே அதை கூட அவர் சாப்பிடல நம்ம அணியிறம அது கூட அவர் அணியல நம்ம இருக்கிற வசிக்கிறம வீடு அது கூட அவர் என்ன செய்யல வசிக்கல ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம் பழம் அவர் யாருக்கா எல்லாம் படைச்சுன்னு அவருக்கு இப்படி செய்வானா அவருக்கு தான் எல்லாம் படைச்சுதான் செய்வான் அப்படி மத்தியான பெரிய அரண்மனையை கட்டி உலகத்துல எவனும் கட்டாத அளவுக்கு அந்த அரண்மனையை ஆக்கி அதுக்குள்ள ஒரு சொகுசு அவர் இருக்க வச்சு பார் யாருக்கா படைச்சிருக்கிறனோ அவருக்கு தான் இந்த செலவக்கல் தங்கம் எல்லாம் அவருக்கு தான் வைரத்தை பார்த்தது கிடையாது வைரத்தை யூஸ் பண்ணது கிடையாது எல்லாத்தையும் அவருக்கு தான் படைச்சாங்க அவரு தான் படைச்சான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் என்ன செய்யல தங்கத்துல எதுவும் அடியல வைரத்துல ஒண்ணுமே பண்ணல வைடூரத்துல ஒண்ணுமே பண்ணல எந்த மார்பில் கல்லும் போடல வெறும் குடிச கீழே மண்ணு அஞ்சுக்கு பத்து பத்துக்கு அஞ்சுங்கிற ஒரு இடம் அவருக்கா படைச்ச மாதிரி தெரியுதா இது அப்ப ஒரு ஆளுக்கா நான் உங்களுக்கு தான் சோராக்கி வச்சிருக்கேன் கூட்டிட்டு போயிட்டு மிஞ்சி போன பழைய சோத்தை கொடுத்துருந்தா ஒத்துக்குறான் அவன் என்னை கூட்டு போறீங்க உங்களுக்கு காத்த விசேஷமா தயார் பண்ணி வச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்தா என்ன செய்ய முந்தா நாள் வச்சு பழைய சோறு இருக்கும்ல தண்ணி ஊத்தி இந்தாங்கிறீங்க அப்ப எனக்கு செஞ்சு நான் ஒத்துக்குறேனா எனக்கு செஞ்சாங்கிற இது கொடுக்குறியப்பா அப்ப எனக்கு செய்யல வேற யாருக்கும் செஞ்சிருக்கீங்க அதான் அர்த்தம் அப்ப இந்த உலகத்தை வந்து ரசூலுல்லாஹி தான் எல்லாம் படைச்சான்னு சொன்னா அவங்க போட்ட சட்டை என்ன உலகத்துல எவனும் போடையில துணியத்தையும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி எவனும் இருக்க முடியாது அவ்வளவு மோசமான ஒரு சட்டை படிக்கிற பாய் அவ்வளவு மோசம் சாப்பிடுற குணம் அவ்வளவு மோசம் மூணு நாளைக்கு அடுப்பு தெரியாது வீட்டுல ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பிட முடியாது இதுதான் அவருக்கா படைச்ச லட்சணமா அவர் என்னத்த செங்கோல் வச்சிருந்தாரா அதை தொப்பி வச்சிருந்தாரா கிரீடம் வச்சிருந்தாரா சங்கத்துல செருப்பு போட்டிருந்தாரா என்னத்தை அனுபவிச்சாரு சொல்லுங்க பாப்போம் ஒண்ணுமே அனுபவிக்கல நம்ம இந்த வாழ அந்த உலகத்துல நம்ம காலத்துல வாழக்கூடிய பரம ஏழுங்கிற பிச்சைக்காரன் அவன் அனுபவிக்கிறவோட கம்மி அனுபவிச்சாங்க ரொம்ப பிச்சைக்காரன் நீ ஒருத்தன உடனே காட்டினீங்கன்னா அவன் கூட நல்லா சாப்பிட்டுருப்பான் அப்படி அவர் சாப்பிட்டது இல்ல அவன் கூட ஒரு அஞ்சு செட்டை வச்சிருப்பான் பிச்சைக்காரன் கூட அவருக்கு ஒரு செட்டுக்கு மறு செட்டை கிடையாது அப்ப என்ன அவருக்கா படைச்சாங்க எங்க அவருக்கா படைக்கல நல்லா தெரியல இந்த உலகத்தை அவருக்கு படைக்கவே இல்லை அவர் மறுமைக்கு உள்ள வாழ்க்கை அவரோட இணைச்சது என்னன்னு சொல்லிவிட்டார அல்லாவுடைய ரசூல் மறுத்துட்டாங்கதான் பாயிண்ட் ஒரு கைத்து கட்டல படுத்து கிடக்குறாங்க மேனி எல்லாம் அந்த கைத்து கட்டல என்ன செஞ்சது வரி வரியா கட்டம் கட்டமா போட்டுருது உம்மல் இல்லான்னு கேக்குறாங்க அல்லாவுடைய தூதர் இப்படி மேனிலாம் இப்படி போயிடுச்சு நாங்க வேணா ஒரு விருப்பம் வாங்கி தரட்டுமா கேக்குறாங்க அப்ப ரசூல் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தானே படைக்கப்பட்ட எனக்கு தான் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிருக்கேன் விருப்பு வாங்கி தரட்டுமான்னு கேட்டா இந்த உலகம் படைக்கப்பட்டது யாருக்கு எனக்கு தானே கொண்டு வா விருப்பம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிருக்கேன்
எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்குங்கிறாங்க. யாருக்கா உலகம் உலகம் படைக்கப்பட்டுன்னு இட்டுக்கிட்டு வச்சிருக்கிறானோ அவங்க சொல்றாங்க, உலகத்துல பிறந்து சொல்றாங்க எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்கிறது. ஒரு வழிப்போக்கன் மரத்தடியில நிழல்ல இலைப்பாடுற மாதிரி நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் சேரப்போக்கூடிய ஆளு, நான் அங்க போயிட்டு இருக்கேன் பெரிய இடத்துக்கு போறப்பா, அது பயணத்துல உள்ள ஒரு இலைப்பாருங்கிற இடம் இது. இது எனக்கு என்ன சொகுசு வாழ்க்கை. அப்ப இந்த உலகம் படைக்கல அவங்களுக்கு இல்லைண்டு ஆகி போச்சுல, எனக்கு படைக்கலன்னு சொல்லிவிட்டாங்களா அவங்கள, இது நமக்கு படைக்கப்படல, இது போற இடத்துல இஷ்டம் எடுக்கிறோம் அவ்வளவுதான், போய் சேர வேண்டிய இடம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகம் பூரா படைக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை அந்த செய்தி தருதுன்னு சொன்னா அதுவும் தவறான செய்தி ஆயிடுது. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த சம்பவத்திலே நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு வச்சுக்கிட்டா. இப்ப நம்ம ஒரு ஆளுக்காகத்தான் எல்லாம் செஞ்சிருக்கணும், முக்கியமான விருந்தாளி அவர் தான். அவர் வந்து அந்த விருந்தாளிய வரக்கூடியவர் வந்து நம்ம வீட்டில் நுழையும் போது சில தவறுகள் அவர்களிடம் நிகழ்ந்தா கூட நம்ம பெருசா எடுத்துக்கிற மாட்டோம். உதாரணமா முதலமைச்சருக்கு உங்க வீட்டில் விருந்து கூப்பிட்டீங்க, வரும்போது என்ன சரிங்க, உங்க வீட்டில் நிறைய கட்டுப்பாடுலாம் போட்டு வச்சிருப்பீங்க, இந்த இடத்துல கால் மிதிக்க கூடாது, புட்பூண்டுகள் இருக்கு, செருப்பு கழித்து தான் வரணும், அப்படி வரணும் இப்படி வரணும் நிறைய விதிமுறைகள்லாம் போட்டிருப்பீங்க. பாசல்ல செருப்பு கழித்து தான் உள்ள வரணும், தொடச்சிட்டு தான் வரணும், கைகாலெல்லாம் அலம்பிட்டு தான் வரணும்லாம் போட்டிருப்பீங்க. இது யாருக்கு, பொதுவா உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கேன்னு வைங்க. முதலமைச்சரை பிரதமரை விருந்து கூப்பிட்டீங்க, மன்மோகன் சிங் வீட்டுக்குள்ள வர்றாரு, வரும்போது சார் எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டு வர்றாரு, என்னடா கேப்பீங்களா, அது நம்ம கவனிக்கவே மாட்டோம். அது யாரு வர்றா, மன்மோகன் சிங் பிரதமர் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லும் பொழுது அவர் மிதிச்சாலும் கேட்க மாட்டோம், ஏதாவது பிடிச்சி கதை பிடிச்சி விட்டாரு, கைப்பிடி தனியா வந்துருச்சு உடச்சு முடிய சொல்லுவோம், அது வேற ஒருத்த உடச்சா கேட்போம், அவர் உடச்சா கேட்போமா, ஏன் கேட்க மாட்டோம். அவர் தான் நம்ம பிறந்த விருந்தாளியை கூப்பிடுறோம், அவருக்கு என்ன செய்ய நம்ம தயாரா இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நம்ம செருப்பு போட்டு உள்ள வந்தாலும் கழிச்சுட்டு சொல்ல மாட்டோம், கிழிச்சாலும் தெரசில கூட தொங்குறாரு கிழிச்சு போச்சு கிழிச்சுட்டு சொல்லுவோமா, நம்ம பையன் கிழிச்சா கூட சொல்லுவோம், அவர் கிழிச்சா சொல்ல மாட்டோங்க. நம்ம ஒரு விசேஷமா நம்ம வீட்டுக்கு வர்றதே ஒரு பெருமை, வந்துட்டாலே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான்னு கேட்டா, அது உண்மையா இருந்தால் இந்த உலகத்துல அவங்க சில சில அப்படி மனிதர்கள் சில தப்பு செய்யறாங்கல்ல, நம்மளை கண்டிக்கிற கூட இருக்கிறல கண்டிக்கிறான் அவங்கள, அவங்களுக்காகத்தான் உலகம் படைச்சு வச்சிருக்கிறான், அவருக்காக படைச்சதுல ஒரு ஒன்று ரெண்டு கொடுக்கற செஞ்சு செஞ்சு போறாரு அப்படின்னு விட்டுருந்தமா இல்லையா. அல்ல என்ன பண்றான், பல சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம், அபசவத்த வல்லா சம்பவம். ஒரு குருடர் வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செல்வந்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குருடர் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல, பணக்காரங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரம் கட்ட நேரத்தில் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சுட்டாங்க, சலான் சொல்ற கூட பதில் சொல்லல, அவங்க கடுக்கடுப்பு ஆயிட்டாங்க. இது அந்த குருடருக்கு கூட தெரியாத ரசூல்ல கடுக்கடுப்பு ஆனது, கண்ணு தெரிஞ்சாத்தான தெரியும். அந்த பணக்காரரை திருப்தி கொடுத்ததுக்காக இப்படி நடந்துட்டாங்க மனிதர்கிற முறையில. இப்ப ரசூல்லாவுக்கு தான் எல்லாம் படைச்சிருந்தா நம்ம அது பரவாயில்ல அப்படி நல்லா இருக்கணும் சரிசன் விட்டு இருக்கணும். அல்ல என்ன பண்றான், அபசவத்தவல்லா இவர் முகத்தை சுழித்துக் கொண்டார், அலட்சியம் செய்து விட்டார், அஞ்சாகுல் அம்மா ஒரு குருடர் வந்ததற்காக இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு கட்டுமே அல்ல என்ன செய்யறான் கேட்கிறான். அம்மா மனிஸ்தகனா, யார் உன்னை அலட்சியம் செய்கிறான் அந்த பணக்காரன், சத்தா அவனுக்கு வழிய போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அம்மாமன் ஜாக்க உன்னை நோக்கி ஓடோடி ஒருத்தர் வருகிறார, அவரே வந்தலகா அவரை அலட்சியப்படுத்துறியா, நீ உன்னை தேடி உன்னை ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய தூதராயிட்டாங்கள மதிச்சு வர்றாரு அவர் குருடர், அவரை வந்துட்டு இருக்கிறீங்க நீங்க, இவன் உங்கள்ட்ட பேரம் பேசி தெரியறான், இவனுக்கு போய் வழியை சொல்றீங்களா, நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில அல்ல எச்சரிக்கிறான. அவங்களுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருந்தா நம்ம நீ நம்ம ஆளுப்பா மத்தவங்க நீ சொல்லிட்டு போ ஓகே அப்படின்னு செஞ்சிருக்கல, நம்ம அப்படித்தானே செய்வோம், நம்ம அவதான் முக்கியமான பிரதான ஆளு, ஒரு ஆளுக்காகத்தான் அவ்வளவு செய்யறோம் சொன்னா அவர் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டோமே, கேட்டுவிட்டானா அவன் ரூல் போட்ட ரூல் தான், யாரும் மீறக்கூடாது, யாருக்காவது படைக்கப்படல அதனால கணிக்கிறான்ல. அதே மாதிரி என்ன இருக்குது, அல்லா சொல்லி காட்டுறான், உகது போர்ல பல்லு உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்து பயங்கரமான நிலை மௌத்தா போயிட்டாங்கன்னு வருந்தி மூச்சு விழுந்துட்டாங்க, களத்துல பூரா பரவப்பட்டுருச்சு முகமது மௌத்தாயிட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் தாங்க முடியாம வேதனை தாங்க முடியாம நபியுடைய முகத்துல ரத்தச்சாயம் பூசிட்டாங்களே இவங்க எப்படி ஜெயிப்பாங்க, இவங்க எப்படி உருப்பிடுவாங்க, இவங்க உருப்பிட மாட்டாங்கன்னுட்டாங்க. யாரு, அவங்களுடைய முகத்தில் ரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் வந்து ஜெயிக்க முடியாதுன்னுட்டாங்க. இப்படி ஒரு நபி சொல்லக்கூடாது, முகத்தில் ரத்த காயம் ஏற்படுத்தினதா ஜெயிக்க கூடாதுன்னா அப்ப இதான் தீர்மானிக்குமா, அல்லாஹ் தீர்மானிக்கிறது இல்லையா,
முகத்துல இரத்த காயம் பூசணும்னு கூட அல்லாஹ் என்ன செய்வான், நாடு தீக்கி வைப்பான், அங்கதான் தண்டிப்பான், மறுமையெல்லாம் தண்டிப்பான். உலகத்துல வந்து நபிமார்களை கொலை செய்தவர்கள் எல்லாம் கூட நல்லா இருந்துருவாங்க, அநியாயக்காரன் கூட நல்லா இருந்துட்டு போயிருவான், மறுமையில் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அல்லாஹ் என்ன கேட்கலான்னு தெரியுமா, உடனே லைசலக மினல் செய்வன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. அது என்னது, உன் முகத்தில் இரத்த காயத்தை ஏற்படுத்திட்டான்னு சொன்னா ஜெயிக்க மாட்டான், நீ எப்படி சொல்லுவ, நான் நினைச்ச அவனையும் ஜெயிக்க வைக்குவேன், நான் நினைச்சா உனக்கு தோல்வி தருவேன், உங்களை அடிச்சா ஜெயிச்சு ஜெயிக்க கூடாதா, நீங்க தீர்மானிக்க போறீங்களான்னு கேட்கிறான்ல, உங்களை அடிச்சுட்டான்னு சொன்னா அவன் தோத்துதான் அவனு, நீங்க டிசைட் பண்ண போறீங்க, நான் செய்யணுமா, நீ எப்படி செய்வ, அல்லாஹ் கேட்கிறான். மூணாவது அத்தியாயத்துல 128வது வசனத்தில் சொல்கிறான், லைசலக்கம் இல்லாமல் செய்வோம், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு படைக்கப்படுச்சு, விளங்குதான், அவங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருந்தால், அட பாவிகளா, நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்தேனோ அவரே அடித்து விட்டீர்களா, இந்த அப்படி அழிஞ்சு நாசமா பண்றான்ல, நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறேனோ அவரையே நீங்கள் அடித்து விட்டீர்களே, ஆனால் நான் விடுவேனா அப்படின்னு சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு சந்தோஷம், சரியான வார்த்தை சொன்னாய், ஆமா உருப்பிட மாட்டார்கள், நான் வந்து உனக்காக தான் அவளையும் படைச்சிருக்கிறேன், உங்ககிட்ட கைவரிசை காட்டாங்களா அப்படி சொல்லாம அல்லாஹ் என்ன பண்றான், அதை டிசைட் பண்ற நீனா நானாங்கிறான், யாரு ஜெயிப்பா யாரு தோல்வி அடைவாங்கிற முடிவு எடுக்கிறது நீனா நானா, நான் தான் எடுப்பேன், நீ எடுக்க முடியாதுங்கிறான். அல்ல அப்ப அவங்களுக்கு படைக்கப்பட்டது அப்ப செஞ்சிருப்பானா, இல்ல கண்டிச்சிருப்பானா, அதே உகது பொருளை எடுத்துக்கொள்வோமே, அவங்க இறந்து விட்டார்கள் வதந்தி பரவுறது, பரவணும்னு என்னாச்சு, சகாபாக்கெல்லாம் ஓட்ட முடிச்சுட்டாங்க, ஏன் ஓட்ட முடிக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் அவங்க பார்க்கல, ரசூலுல்லாஹ் தான் பார்த்தாங்க, நீங்களும் பார்க்கல, நம்ம யாரும் பார்க்கல, அல்லாஹ் அல்லாஹ் யாரும் பார்க்கல, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் ரசூலுல்லாஹ் தான், அவங்களுடைய நாணயம் நேர்மையை பார்த்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்தாங்க, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கு, பொய்யே சொன்னது இல்ல, அதனால அல்லாஹ் விஷயத்திலே அவர் சொன்னது கரெக்டா இருக்கு நம்பி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவுனே, ஆமா ரசூலுல்லாஹ் இல்லாம நம்ம என்னத்தை போர் போட்டு என்னத்தை ஜெயிச்சு என்னத்தை இது பண்ணி போக போட ஆரம்பிச்சுட்டாங்க, ஜெயிச்சாதான் அப்புறம் மாதிரி என்ன ரசூலுல்லாஹ் இருக்க மௌத்தா போயிட்டாங்கல்ல அப்படின்னு மௌத்தா போயிட்டாருங்கிற வதந்தி பரவன உடனே சஹாபாக்கள்ல பாதி பேர் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஒரு வசனத்தை அல்ல ஆரம்பிக்கிறான், அதுதான் முக்கியம், முகமதுக்கு படைக்கப்படலங்கிறான், இது என்ன சொல்றான், ஒமா முகமது இல்லா ரசூல், முகமது ஒரு தூதரை தவிர வேறு இல்லை, அவர் ஒரு தூதர், அவர் இருப்பார் போவார், அவருக்காக நீங்க இஸ்லாத்தில் இருக்கல, நீங்க அல்லாஹ் கேக்குறான், இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருப்பது அவருக்காக வேண்டியா எனக்காக வேண்டியா, அவர் போன நீங்க போய் திரும்பி போயிருவீங்களா கேட்கறான், எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க, ஒமா முகமது இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை, கத ஹலத்திமின் கபலிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள், இவர் மட்டுமா போயிட்டாரு, இன்னும் நிறைய பேர் போய் சேர்ந்து விட்டார்கள், அவை மாத்தாவு குத்தில, இவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து மலை ஆக்காபிக்கும், வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா, நீங்களா இந்த முகமது இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க, அவர் யாராவது காலி பண்ணா நீங்க திரும்பி போயிருவீங்களா, அவர் செத்துட்டாருன்னா உடனே திரும்பி போயிருவீங்களா, அல்ல கேக்குறான், என்கழிவாள் அகிமேகி, எவன் இப்படி காரணம் கூறிக்கொண்டு வந்த வழியே திரும்பி செல்கிறானோ பழையவர்களாக செய்யா, அல்லாவுக்கு அவனால் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது, போறவன் போனாங்க, எனக்காக மார்க்கத்தில் இருக்கிறவன் இரு, முகமது இருந்தா தான் இருப்பேன், இல்லாட்டி போயிருவாங்க ஓடு, உன்னால எனக்கு எந்த கேடும் செய்ய முடியாது, குதிச்சு போனான்ல, இதுல என்ன விளங்குது, இந்த மார்க்கத்தில் இருப்பது வந்து எனக்காகத்தான் இருக்கணுமே தவிர முகமது இருப்பார் போவார், நீ எப்படி அவருக்கான இந்த மார்க்கத்தில் இருப்ப அப்படின்னு கேட்கிறான். எங்க மூணாவது சூறாவுல 144வது வசனம், அந்த ஒரு வசனம் போது நம்முடைய ஈமானை சுழற்சி பார்க்கறதுக்கு, அவன் அற்புதமான வசனம். அப்ப இதுல என்ன விளங்குது, அவங்களுக்காக இந்த உலகம் படைக்கப்படல, படைக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு தானே படைச்சிருக்குது, அவங்க இல்லாம நீங்க எப்படி நல்ல முடிவு எடுத்தீங்க பாடிங்க அப்படி நல்லா பாராட்டி இருக்கணும். அல்ல என்ன செய்யலாம், ஓடி போனவர்கள் எல்லாம் கண்டிக்கலாம், எப்படி நீ ஓடுவ, அவருக்கா நீ இருப்பியா, நீ அப்ப அவங்களுக்கு படைக்கல, இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய தத்துவத்தை விளங்காதவர்கள் இந்த கதையை ஜோடித்து வைத்திருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிறோம். இன்னொரு இடத்துல கேட்கிறான், உலகத்தை கவலை அலைனா பாதல் அக்காவில், இந்த முகமது நான் சொன்ன சொல்லோடு சில விஷயங்களை சேர்த்து இட்டு கட்டி சொல்வாரையானால், அவரை வழக்கரத்தால் பிடித்து விடுவேன், சும்மள கத்தானா மின் வத்தின், பிறகு நாடி நரம்புகளை தனித்து விடுவேன், நான் சொன்னதை போய் ஒழுங்கா சொல்ற வேலைக்காராக தான் இருக்கணும், நீனா கையில மடியில போட்டு ஏதாவது சொன்ன உன்னுடைய நாடி நரம்ப தரிச்சிருவேன், பிடிச்சு விடுவோம் ஒழுங்கா இருந்தது யாருக்கு, அல்லாவுடைய ரசூலுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். எங்க இருக்குது, 69வது சூறாவுல 44, 45, 46 குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான், அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில வச்சுட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தன்னுடைய செய்தி, ஜெயினபுடைய கணவர் செய்தி சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசினார்கள் என்று வந்த உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான், இது துஹ்வி ஃபீ நஃப்ஸிக்கும் அல்லாஹ் முபதி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியின் உள்ளத்திலே மறைத்துக் கொண்டாய்,
தக்ஷன் நாச மனிதனுக்கு பயப்படுகிறாய். அல்லாஹு அஹக்கன் தக்ஷாஹு, அல்லாஹ் தான் நீ பயப்படணும். மனுஷனுக்கு பயந்து காமரமீஸ் பண்றியா? எனக்கு நீ பயப்படணும். இப்படி எல்லாம் கடுமார்த்தை 33வது சூராவுல 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னாங்கிறாங்களே, எல்லாத்தையும் படைச்சது இவர்காகத்தான், அவர் இல்லாட்டி உன்னை படைச்சிருக்க மாட்டாங்கலாம் கிடையாது. என்னையும் படைக்க நாடித்தான் நல்லா படைத்தான், உங்களையும் படைக்க வேண்டும் என்று தான் உங்களை படைத்தான். ஃபிரௌனை படைத்தது கூட அப்படி ஒருத்தன் இந்த உலகத்தை கொண்டு வந்து நல்லா படைச்சான். அபூஜைகளை படைத்தது கூட இந்த அபூஜைகள் வருவோம் உலகத்துல பிறக்கணும் அப்படித்தான் படைச்சான். அதே மாதிரி முகமது சல்லாசன் நாடியிருப்பான். அத அவங்களுக்காக அத்தனையும் படைச்சான் தப்பு. ஒவ்வொரு மனிதனையும் நாடி பிளான் பண்ணித்தான் அல்லாஹ் படைச்சான். என்னை படைச்சது என்னை அப்படியே பிளான் பண்ணி தான் அல்லாஹ் படைச்சான். நான் இதே மாதிரி ஒருத்தன் வேணும் அப்படிதான் படைச்சான். உங்களை படைச்சதெல்லாம் அப்படிதான் படைச்சான். இப்படி ஒருத்தன் வேணும், இப்படி ஒருத்தன் வேணும், இப்படி ஒருத்தன் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நபரையும் ஈயையும் எறும்பையும் கழுதையும் பன்றியையும் நாயையும் அல்லாஹ் படைச்சது கூட இதெல்லாம் வேணும்னு விளங்கி விளங்கி தேவைப்பட்டு இதுல அவசியம்னு விளங்கி அல்லாஹ் படைச்சானே தவிர அது மாதிரி படைக்கவில்லை. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம்ங்க. அப்ப இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது எல்லாமே நம்ம அனைவரும் பயன்படுத்துவதற்காக வேண்டி, அனைவரும் சிந்திப்பதற்காக வேண்டி, அனைவருமே அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்காக வேண்டி. இதுதான் அடிப்படையான விஷயம். அந்த சம்பவம் பொய் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்த ஆதாரம் என்னன்னு கேட்டா, அதை சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த செய்தியை ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த செய்தி, பைஹக்கியிலே தலாயில் நுபோவில் வரக்கூடிய இந்த செய்தி, கபுரானியுடைய அவுசத்தில் வரக்கூடிய இந்த செய்தி, இந்த மூணுலையுமே ஒரு ஆள் கண்டிப்பா வர்றாரு அறிவிக்கக்கூடிய ஆள். அவர் யார் என்று கேட்டால், அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம். அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஜெயித் என்பவருடைய மகனும் ஆகிய அப்துல் ரஹ்மான் என்பவர் தான் இதை சொல்கிறார். ஹாக்கிமில் வரக்கூடிய நூல்லையும் இவர் தான் சொல்றாரு, பைஹக்கியில் வரக்கூடியதையும் இவர் தான் சொல்கிறாரு, கபுரானியுடைய நூல்லையும் என்ன பண்றாரு இவர் தான் சொல்றாரு. இவருடைய பேர் அப்துல் ரஹ்மான், தகப்பனார் பேர் ஜெயித், பாட்டனார் பேர் அஸ்லம். அப்ப அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஜெயித் என்பவருடைய மகனும் ஆகிய அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு ஆள் தான் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறார். இந்த சம்பவத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய இந்த அவங்க படைக்கப்பட்டு சொர்க்கத்தில் பார்த்தாங்கன்னு சொல்றதுல இது அறிவிக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், இவரை பற்றி புகாரி இமாம் அவர்களும் இன்னும் வந்து ஏராளமான அறிஞர்கள், அதாவது இப்னு மொயீன் அவர்கள், அபு தாவூத் அவர்கள், அலிபின் அப்துல்லாஹ் அவர்கள், அகமது பின் ஹம்பல் அவர்கள், தாரகுத்தினி அவர்கள், இன்னும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாம் இவர் வந்து இட்டு கட்டி சொல்றவரு, சரியான ஆட்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர் விட்டு அடிக்கிற ஆளு, கரெக்டா சொல்ல மாட்டாரு. இந்த ஆள் அறிவிக்கிற செய்தியா இருந்தால் கண்டிப்பா கட்டுக்கதைகளை தான் அறிவிப்பாரு. அதுக்கு ஃபேமஸான ஆள் இவரு, உள்ளதை பேசி பழக்கம் இல்லாதவரு. அப்ப கட்டுக்கதைகளைத்தான் அறிவிப்பார் என்று அறிஞர்களால் யோகவித்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார. அப்படி ஒரு ஆள் தான் இதை சொல்கிறார். எது சொல்றாரு? இந்த சொர்க்கத்தில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில் தப்பாச்சு. எத்தனை வகை தப்பு நீங்க வழங்கணும்? பல தப்புகள் இதில் இருக்கிறது. இந்த சம்பவத்தில் கட்டுக்கதை என்பதற்கு சான்றாங்க. அடுத்து நீங்க வழங்கணுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தை படைக்கிறான். மனித குலத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தூதர் அனுப்புறோம். அந்தந்த காலகட்டத்துக்கு தான் அவங்க தூதராக இருப்பாங்க. காலம் எல்லாம் தூதரை யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நல்லா அனுப்பியிருக்கிறான். ஈசா நபி காலத்தில் ஈசா நபி தான் தூதராக இருப்பாங்க, ரசூலுல்லா தூதராக இருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் வந்து எல்லாரையும் தன்னுடைய தூதர் என்று அனுப்பக்கூடிய நேரத்தில், அது ஏன் உம்மத்து இல்லாத ஒரு நேரத்தில் முகமது ரசூலுல்லா நகவு எழுதுணும்? முகமது எப்படி ரசூலுல்லாவோ அது மாதிரி தான் இப்ராஹிம் ரசூலுல்லா தான், இஸ்மாயிலும் ரசூலுல்லா தான், ஈசாவும் ரசூலுல்லா தான், மூசாவும் ரசூலுல்லா தான், நூஹும் ரசூலுல்லா தான். அப்ப சொர்க்கத்தில் எழுதி வச்சிருக்கான அரசுல லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதிட்டு முகமது ரசூலுல்லாஹ்னு சேர்த்து எழுதி வச்சிருக்கானா? அப்ப முகமது ரசூலுல்லாங்கிறது யாருக்கு? முகமது ரசூலுல்லா உலக மக்களத்தின இருக்குமா? இல்லையே. இந்த 14 நூற்றாண்டு அவங்க முகமது ரசூலுல்லா, 14 நூற்றாண்டு முந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரைக்கும் லட்சம் லட்சம் ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்தார்களே, அவங்களுக்குலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா? மெசேஜ் கொண்டு வந்தாங்களா? இல்ல. அப்ப அல்லாஹ் அனுப்பி எத்தனையோ தூதர்கள், அவங்க ஒரு தூதர், ஏராளமான தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கோம். திருக்க ரசூல் பல்லல்னா பாலகமலா பாலின் தூதர்களை ஒருத்தரை விட ஒருத்தரை நாம் சிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறான். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபிங்கிற தகுதியை கொடுத்தான், உலக நபிங்கிற தகுதியை கொடுத்தான். எப்ப இருந்து உலக நபி அமலாவது? அவங்க அனுப்பப்பட்டதுல இருந்துதான். அதுக்கு முந்தி அவரே ரசூல் தான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார, அந்த நேரத்தில் எழுதுற வாசகமா இருந்தால் எப்படி எழுதுன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் தான் ரசூல்லா. அப்போதைக்கு ரசூல் யாரு? அவர் தானே ரசூலா இருக்காரு. லா இலாஹ இல்லல்லாஹ் ஓகே,
அது பயந்து நடுங்குறாங்க. ஆயிஷா நாயகி, ஹதீஜா நாயகி ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க,
நீ யாருக்கு எந்த கஷ்டம் படுறத யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல உதவி செய்றீங்க அடுத்த ஒரு சுமையை சுமத்துக்கிறீங்க அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்போ நம்ப மாட்டேங்கிறாங்க உடனே வர்க்காண்ட ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போய் அவர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாரு ஹதீஜாவுக்கு சொந்தக்காரராக இருந்தாரு அவற்றை கூட்டி கொண்டு விட்டு அவர் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது ஏதோ உங்களுக்கு முக்கியமான செய்தி வந்திருக்குது மூசா இடத்துல வந்தார ஒருத்தர் அந்த தூதர் தான் உங்களிடத்துல வந்திருக்கிறார் நீங்க ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீங்க உங்களை வந்து ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான் உடனே என்னை வெளியேற்றுவாங்களா இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா ஆதமுக்கு முந்தையே நபி அவங்க இருந்திருப்பார்களே ஆனால் வேதம் ஜிப்ரீல் வரும்போது வாங்க உங்களுக்கு தான் எதிர்பார்த்து சொல்லியிருக்கணும்ல ஆதமுக்கு முந்தைய நபியா இருந்தா அந்த ஜிப்ரீல் வருவார்ல சமாவளைக்கு வாங்க எவ்வளவு எவ்வளவு லேட்டு எவ்வளவு நாள காத்துட்டு இருக்கிறேன் சொல்லி இருந்தா இல்லையா ஆட்டி விளவளத்து போய் என்ன விளங்குது அதுக்கு முந்தைய நபி அவளும் இருக்கல உனக்கு வேதம்டா என்னன்னு தெரியாது ஈமாண்டா என்னன்னு தெரியாது சொல்லுவானா அப்படி எல்லாம் அந்த வாசகத்தை பார்த்தோம்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 40வது வயசுல நபி ஆக்கப்படுறாங்களே அப்பத்தான் நபியாக ஆகுறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் நபியா உலகத்துல இருக்கவும் இல்ல அதுக்கு முந்தைய நபியா இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கிடையாது நீங்க எல்லாம் உல்லுஹா வல்லைல் ஓதுறீங்க சின்ன சூரா தான் அதுல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் வழி அறியாதவராக நீ இருந்தாய் பகதா உனக்கு வழிகாட்டினான் ஒரு வழியும் தெரியாம நீ இருந்தாய் வறுமையில் இருந்தாய் உன்னை பணக்காரனாக்கினான் நீ வறுமையில இருந்தாய் உன்னை செல்வந்தனாக ஆக்கி இருக்கிறேன் நீ வழி அறியாமல் இருந்தாய் உனக்கு நேர்வழி காட்டினெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரத்துள்ள உல்லுஹா வல்லைல் என்று ஆரம்பிக்கிற சூராவுடைய கடைசியில் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் என்ன நமக்கு விளங்குது என்று கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறக்கிறாங்களோ அப்பதான் பிறக்கிறாங்க அதுதான் அவர்களுடைய ஒரே தோட்டம் அதுக்கு முந்தி ஒரு பிறப்பு இருந்துச்சு முந்தி ஒரு வடிவம் இருந்துச்சு ஒளி வடிவிலான உருவம் இருந்துச்சு ஆழமா அது வேற ஒரு உலகத்துல முந்தி இருந்தாங்க அது எல்லாம் கட்டுக்கதை சும்மா சிறப்பு சேர்க்கிறோம் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வின் சிறப்பு எவ்வளவு இருக்குது அவங்களுடைய வீரம் அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய பொறுமை அவங்களுடைய அறிவு அவங்களுடைய ஆராய்ச்சி அவங்களுடைய அற்புதமான சொல்லாற்றல் இப்படி எவ்வளவோ சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போய் போகலாம் அவ்வளவு இருக்கிறது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு கட்டுக்கதைகள் மூலமாக என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறப்பு சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள் இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் இது ஒரு கதை இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான கதைகள் நிறைய இருக்கிறது அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் சொல்லலாம்.